ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது சூயான ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்ஸ். இதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரே இல்லாட்டி எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் பட்டர் போட்டு அதை மெல்ட் பண்ணுங்கள். ஸோ பட்டர் வந்து மெல்ட் ஆனோன்னா அதை லோ ஹீட்டில் ப்ரௌன் பட்டர் ஆக்குங்க. அதாவது கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நட்டியாக ப்ரௌனாக மாறணும். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாருக்கு. இப்போ வந்து மார்ஷ்மெல்லோஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மார்ஷ்மெல்லோ நம்மளோட பட்டரில் சேர்ந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். அது ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு மெல்ட் ஆனோன்னா நம்ம வச்சிருக்கிற ரைஸ் கிறிஸ்பீஸ், இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இது ஒரு சீரியல் மாதிரி தான், ரைஸ் வச்சு பண்ணக்கூடியது. ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா இந்த பட்டர் அண்ட் மார்ஷ்மெல்லோ மிக்சரில் கோட் பண்ணிடுங்க. அந்த ரைஸ் கிறிஸ்பீஸ் வந்து கம்ப்ளீட்டாட்டு இந்த மார்ஷ்மெல்லோ அண்ட் பட்டரில் கோட் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட பாரோட மிக்சர் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள்னு. இப்போ நம்ம இதை வந்து லைன் பண்ணி வச்சிருக்கிற பேனில் போட்டு மேலே வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ஜென்டலாக அமைக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour செட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சின்ன சின்ன பார்ஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ரைஸ் கிறிஸ்பி ட்ரீட்ஸ் ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்ஷியலி ஒரு என்ன சொல்ல, ரைஸ் கிறிஸ்பீஸ் வச்சு ரைஸ் வச்சு பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து லைக் ரொம்ப ஹெவியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. ஸோ மைல்டு ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ நல்ல ஒரு க்ரன்ச்சியான ஒரு டெசர்ட் மாதிரி கூட இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி ஸ்கொயர்ஸ் ஆனதுக்கப்புறமாட்டி இது ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து 1 week வரைக்குமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.